ஓகே, இப்போ எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இன்ஸ்டால் ஆகும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கேப்கட் அப்ளிகேஷனை விபிஎன் யூஸ் பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து கேப்கட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணும்போது திஸ் ஆப் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, யாரும் பேனிக் வேணாம், ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டாப் ரைட் கார்னரில் என்னோடய ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு அம்புக்குறி இருக்குது பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணால் நீங்கள் என்னென்ன ஜிமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். ஸோ நான் என்னோடய வேறு ஒரு ஜிமெயில் ஐடி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கேப்கட்னு டைப் பண்ணுறேன் சர்ச் பாரில். ஸோ கேப்கட்னு நான் சர்ச் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கேப்கட் அப்ளிகேஷன் இப்போ ஷோ ஆகுது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எஸ் இட்ஸ் பாசிபிள். ஓகே, இப்போ எனக்கு ஷோ ஆகுது. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இன்ஸ்டால் ஆகிறது காமிக்குது. ஓகேங்களா? ஸோ பல வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் இன்ஸ்டால் அப்படின்ற கிளிக் பண்ணுறத கிளிக் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் காமிக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃபேக் மெத்தட் தான். ஏன்னா அதில் விபிஎன் யூஸ் பண்ணி பண்ணுற மெத்தட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 99% ஃபெயிலியர் மெத்தட் தான். ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக உங்களுக்கு 100% கேரண்டியாக நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு எதனாலனா, இதில் வந்து நான் இப்போ யூஎஸ் பேஸ் பண்ணி ஒரு ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த வீடியோவை முழுசாக பார்த்து நீங்கள் வந்து யூஎஸ் பேஸ் பண்ணி ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ணி ஜஸ்ட்டு லாகின் பண்ணி கேப்கட்னு சர்ச் பண்ணிங்கனால ஆட்டோமேட்டிக்காக கேப்கட் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதை நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோதான். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.